அஸ்லாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஃபயஹோன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது இறால் கோலா உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இறால் கோலா உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு, சோம்பு, கொஞ்சமாக தேங்காய், 6-7 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் வெங்காயம், 200 கிராம் ரால் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கோலா உருண்டை செய்கிறதுக்கு நான் வந்து கடலைப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, அடுத்து கொஞ்சம் பூண்டு, சோம்பு, அடுத்தது தேங்காய், அடுத்தது வரமிளகாய். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் இதை ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைவாசி நல்லா அரைஞ்சிருச்சு. இது கூட ராலை சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஏன் நம்ம ராலை அரைக்கிறோன்னா கோலா உருண்டைக்கு அரைச்சி தான் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா உருண்டை பிடிக்க கரெக்டாக வராது. அதனால் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இதை அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இது கூட 2 கப் கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம், இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ உருட்டிய உருண்டையை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ உருண்டையை போட்டு பொரிச்சு வச்சுக்கலாம். இப்போ பொரிச்ச உருண்டைங்களை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்கள், நல்லா செவக்க செவக்க பொரிச்சு வச்சாச்சு. இப்போ வாங்க குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பொரிச்ச எண்ணெயே நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது சோம்பை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 கப் கருவேப்பிலை இதை உருகி சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான பச்சை மிளகாயை சேர்த்துடுறேன். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம். அடுத்து 2 தக்காளியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துடுறேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு கிளறி கிளறி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூட மிளகாய் தூள், மல்லித்தூள்,
கொஞ்சம் மஞ்சத்தூள். நான் இந்த குழம்புக்கு வந்து புளி சேர்க்காம தான் இந்த குழம்பு செய்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தேங்காயை சேர்த்துடலாம். இப்போ இதை கிண்டி விட்டுடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா உருண்டைகளை சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இப்போ கிளறி விட்டுடலாம். ரால் கோலா உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க, சூப்பராக இறால் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.